ஹாய் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வரக்கூடிய வாரம் எப்படி ட்ரேட் ஆக போகுது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வழக்கமாக அதை நம்ம ஃப்ரைடே தான் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் நாளைக்கு நாளைய மறுநாள் எக்ஸ்சேஞ்ச் ஹாலிடே அப்படிங்கிறது இன்றைக்கி தான் லாஸ்ட் ஒர்க்கிங் டே, அதாவது இந்த வாரத்துக்கு. ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறோம். முதல்ல நம்ம இன்ஃபோசிஸ் பற்றின அப்டேட்டை பார்த்துட்டு அண்ட் இதை பேஸ் பண்ணி நிஃப்டியில் வந்து இறங்கிறதுக்கு எதுவும் வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஏன்னா வழக்கமாக இன்ஃபோசிஸ் ரிசல்ட் வர அன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் அந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி ட்ரேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே நிறையா இருக்கும். சூப்பரான ரிசல்ட்டில் ஒரு சுமாரான ரிசல்ட், அதாவது எஸ்டிமேட்டை விட கம்மியான ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அது ஏற்கனவே அதை எதிர்பார்த்து தான் அது ட்ரேட் ஆனதுனால அது எப்படி ரியாக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். நமக்கு ஒரு செப்பரேட்டான டெலிகிராம் குரூப்புக்கு, அந்த குரூப்பில் நம்ம ஏற்கனவே இதை ரொம்ப ஜாலியாக டிஸ்கஸ் பண்ணோம். ரிசல்ட் எப்படி வரப்போகுது, கேண்டில வச்சு ஒரு ரிசல்ட் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம முன்னாடியே டிசைட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதுதான் கரெக்டாகவும் நடந்தது. முதல்ல ரிசல்ட் பார்த்தா நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 56.9 பில்லியனாக இருக்குது. விசஸ் லாஸ்ட் குவார்டர் பார்த்திங்கன்னா 58.1 பில்லியன், கிட்டத்தட்ட 1 பில்லியன் வந்து ரிசல்ட் குறைஞ்சிருக்கு. இது குவார்டர் ஆன் குவார்டர். இயர்லியில் பார்க்கும்போது 50.8 பில்லியனாக இருக்குது. இல்லை என்ன விஷயம்னா எஸ்டிமேட் தான் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். எஸ்டிமேட் 60 பில்லியனாக இருக்குது. ஸோ எப்பயுமே எஸ்டிமேட்டை விட சேம் ரிசல்ட் வந்தாலே மார்க்கெட் பெருசாக ரியாக்ட் ஆகாது. அதை விட குறைவான ரிசல்ட் வந்திருக்கும் போது ஒரு நெகட்டிவ் ரிசல்ட் தான் பார்க்கலாம், அதாவது லாஸ் கிடையாது பட் எஸ்டிமேட்டை விட கம்மியாக இருக்குது. இப்போ இது எப்படி வழி நடத்த போகுதுன்னு பார்க்கலாம். எக்ஸாக்டாக இது நம்ம ஏற்கனவே நோட்டீஸ் பண்ண அந்த சப்போர்ட்டில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட 1740 அப்படின்னா இது ட்ரேட் ஆகிட்டுருக்கு டெய்லி பேசிஸில். ஏற்கனவே எதிர்பார்த்த ரிசல்ட் அப்படிங்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா இது பாசிட்டிவ் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் இது ஏற்கனவே விலையும் இறங்கிச்சு. இதான் ரிசல்ட் அப்படின்னு எதிர்பார்த்தானே இறங்கியிருக்கு இல்லையா. அப்போ என்ன ஆகும்னா ஆப்போசிட் ரியாக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுவே இந்த ஷேர் மேலே ஏறி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எதிர்பார்த்த ரிசல்ட் அதாவது நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட் தான் எதிர்பார்க்குது அப்படின்னே வச்சாலும் மேலே போயிருக்குன்னா அந்த எதிர்பார்த்த ரிசல்ட் வந்துச்சுன்னா அது கீழே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் HDFC பேங்கோட ரிசல்ட் பார்த்துருப்பீங்க, 18% ப்ராஃபிட். ஆனால் அது நெகட்டிவ்க்கான ரீசன் என்ன எஸ்டிமேட்டோ அந்த ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அது ஆப்போசிட்டில் தான் ரியாக்ட் ஆகும். பட் இருந்தாலும் எஸ்டிமேட்டோட 10% வந்து குறைவாக வந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ். இரண்டு வாய்ப்புகள் தான் இருக்குது. இன்கேஸ் இந்த இன்ஃபோசிஸ் மேலே போச்சு அப்படின்னா அதிகபட்சமாக பார்த்தோம் அப்படின்னா 1785 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் போக வாய்ப்பு இருக்குது. பட் பர்சனலாக அதுக்கான வாய்ப்புகள் எனக்கு இல்லை அப்படின்னு தான் தோணுது. கண்டிப்பாக வந்து மண்டே ஓப்பன் ஆகும்போது ஒரு பெரிய ஒரு கேப்பில் கூட ஓப்பன் ஆக வாய்ப்புகள் உண்டு. பட் இருந்தாலும் இந்த ஸ்டாக்குக்கு வந்து நல்ல சப்போர்ட், இதை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு 1680 அப்படிங்கிற ரேஞ்சு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இந்த சப்போர்ட்டை உடைக்கும் பட்சத்தில் நம்ம ஃபர்தராக எவ்வளோ மூமெண்ட் இருக்கும் அப்படின்னு நம்ம குரூப்பில் அப்டேட் பண்ணலாம். அது சேம் டைம்ஸ் வந்து ஐடி இண்டெக்ஸும் பார்த்தலாம். அண்ட் சேம் டைம் ஐடி இண்டெக்ஸும் பார்த்தலாம். ஐடி இண்டெக்ஸ் ரொம்ப முக்கியமான அந்த சப்போர்ட்டை பிரேக் ஆகிருக்கு. ஆனால் பிரேக் அவுட் ஆகலை வரக்கூடிய நாட்களில் அந்த கேண்டில் ஒரு கேண்டில் வந்து நெகட்டிவ் கொடுத்துருச்சு அப்படின்னா ஐடி இண்டெக்ஸ் வந்து 33376 அப்படிங்கிற இந்த ஜோன் வரும். அண்ட் தென் நீங்கள் ரிவர்ஸ் இருக்கலாம், அல்லது இங்கே பிரேக் அவுட் ஆகும்போது ரொம்ப ரொம்ப முக்கியமான அந்த ஃபால், நம்ம ஏற்கனவே சொல்லிருக்கும் ஐடியில் ஒரு பெரிய ஃபால் இருக்குது அப்படின்னு, அது 31290 வரைக்கும் கொண்டு போக வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ பேங்க் நிஃப்டி வந்திருக்கோம். பேங்க் நிஃப்டியில் ஏற்கனவே நோட் பண்ண அதே மூமெண்ட்டு, இன்னும் எந்த சேஞ்சஸ் இல்லை. இந்த ரேஞ்சில் தான் அது ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நல்ல ரெசிஸ்டன்ஸ் இந்த 38000 அப்படிங்கிறது ஒரு பேங்க் நிஃப்டிக்கு ஒரு டேயில் நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. இதை தாண்டினா மட்டும்தான் பேங்க் நிஃப்டி பாசிட்டிவ் இருக்கும். அது போன வாரமாக தான் சொல்லியிருந்தோம். பட் ஆனாலும் இந்த ரேஞ்ச் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் பெரிய அளவு நெகட்டிவ் இல்லை, ஒரு கன்சாலிடேட்லாம் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக இந்த கேப்பையும் ஃபில் பண்ணும். கிட்டத்தட்ட 37150 ஒரு கேப் இருக்குது. இதை ஃபில் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த முக்கியமான 36650 அப்படிங்கிற சப்போர்ட்டுக்கு வரும். ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே உங்களுக்கு பார்த்தா தெரியும், மல்டிபிள் டைம்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து ரியாக்ட் ஆகி ஆப்போசிட்டில் ட்ரேட் ஆகிருக்கு. ஒன்ஸ் இங்கே பிரேக் அவுட் ஆகும்போது திருப்பியும் அந்த இடத்துக்கு வந்துட்டு தான் பிரேக் அவுட் ஆகி மேலே இருக்கு. ஸோ இந்த இடத்துக்கு வரும், இது ரொம்ப முக்கியமான சப்போர்ட். இதை உடச்சிது அப்படின்னா திருப்பியும் பேங்க் நெட்டில் ஒரு பெரிய ஃபால் இருக்கும். அது 35300 வரைக்கும் கொண்டு வரும். நிஃப்டிக்கு நம்ம குரூப்பில் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருந்தோம். ஒன்று இந்த சாட்டில் இருக்க மாதிரி ஏறி இறங்கி ஏறி இறங்கும், அல்லது இறங்கி ஏறி இறங்கும். ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். ஏறி தான் இறங்கும் அப்படின்னு நான் வந்து கடைசியான வீடியோவில் நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். என்ன ரீசன்னா இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குது 17950. இதை ஃபில் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக ஃபால் இருக்கும். இந்த மாதிரி கேப் விடும்போது என்ன பிரச்சனை அப்படின்னா திருப்பி திருப்பி நிஃப்டி இந்த இடத்துக்கு போயிட்டே தான் இருக்கும். அதுதான் ரீசன். பட் இருந்தாலும் சின்ன கேப்பு தான் இருக்கும், ரொம்ப பெரிய அளவில் இல்லை. கேப் விட்டுட்டு வரதும் ஒரு பக்கம் நல்லது தான். நல்ல பாட்டம் வரும்போது திரும்பி இந்த இடத்துக்கு வரும் அப்படின்னு நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ இன்ஃபோசிஸ் டவுன் அண்ட் இது வந்து இண்டெக்ஸில் வந்து இம்பாக்ட் பண்ணும்போது நிஃப்டியும் கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய அளவில் மூமெண்ட் இருக்கும். அது இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணும். 17300 பக்கத்தில் ஒரு கேப் இருக்குது. ஸோ இப்படி வந்து ஃபில் பண்ண சான்சஸ் இருக்குது. அதுக்கு கீழே இன்னொரு குட்டி சப்போர்ட் இருக்குது. இது 17200 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது.
ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வரக்கூடிய வாரம் நிஃப்டி வரப்போகுது. அது 200 to 300 இருக்கும். இங்கே வந்துட்டு திருப்பியும் இது மேலே தான் போகும், அதில் எந்த டவுட்டும் இல்லை. இப்படி வந்ததுன்னா 100% நிஃப்டி ஒரு பெரிய ஃபால், நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, அந்த ஃபாலுக்கு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். அதை இண்டிகேட் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா, இந்த 17600 ரீடெஸ்டிங் ஆயிடுச்சுன்னா ஃபால் கண்டினியூ ஆகும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், நாம் ப்ரெடிக்ட் பண்ண கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது நம்ம அடுத்த வாரம் ப்ரெடிக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.